வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க. இதுக்கு ரெண்டு விதமான ரைசஸ் நான் செஞ்சுருக்கிறேன். அது ஸ்வீட் கார்ன் புலா ஒன்று, இன்னொன்று எக் பிரியாணி இல்லைனா எக் மசாலா ரைஸ்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம ஸ்வீட் கார்ன் புலாவ் பார்த்துடலாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான, அதுவும் தேங்காய் பாலில் செஞ்சுருக்கிறேன். அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு ரெசிபிங்க. ஃபஸ்ட்டாக அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடான உடனே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நெய் தேவையில்லைன்னாலும் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் சூடான உடனே ஒரு பிரிஞ்சியில் ஒரு அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய், பட்டை, லவங்கம், பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாங்க. லவங்கம் ஒரு 3-4, இதை லைட்டாக ஒன்று ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லா நசுக்கின இஞ்சி பூண்டு நான் பேஸ்டாக சேர்த்துக்கலங்க. நல்லா நசுக்கி போட்டிருக்கிறேன், அப்போ ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அதையும் இதில் சேர்த்து லைட்டாக ஒன்று வதக்கி விட்டுக்கலாங்க. இதில் 3 பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துருக்குறேங்க. இப்போ உங்களுக்கு காரம் எச்சா வேணால் சேர்த்துக்கலாங்க, கம்மியாக வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது ஆரம்பத்திலே போட வேண்டியது நான் விட்டுட்டேன். புலாவுனாலே கண்டிப்பாக சீரகத்தோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ அந்த சீரகம் நான் சேர்த்துக்கிட்டேன், 1 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன். அதே வந்து நம்ம இப்போ நல்லா அந்த எண்ணெயில் லைட்டாக ஒன்று ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேங்க. அதை இதில் சேர்த்து 1 நிமிஷம் பக்கம் நல்லாவே வதக்கிக்கலாங்க. இது சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததா இதில் 1 கப் தேங்காய் பால் நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சுருக்கிறேன். அதில் அந்த 2 கிளாஸுக்கு 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் நார்மல் வாட்டரும் தான் சேர்த்துருக்குறேங்க. தேங்காய் பாலில் செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக ஒன்று கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போது அரிசி நான் ஏற்கனவே 1-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா, நார்மல் ரைஸ்னாலும் எடுத்துக்கலாங்க. நல்லாவே உதிரி உதிரியாக வருங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சோன்னே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இடையில செக் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே உதிரி உதிரியாக வந்துருச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்வீட் கார்னை நம்ம வேக வச்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ரெசிபியாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பார்க்க போகிறது எக் பிரியாணி இல்லைனா எக் மசாலா ரைஸ்னு சொல்லலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரைஸாக சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இப்போ எக்கு வச்சு நார்மலாக நம்ம பொரியல்
ஆம்லேட், கறி அந்த மாதிரி எல்லாம் தான் செய்வோம். இப்போ அடுத்ததான் நம்ம எக் பிரியாணி இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இப்போ குழந்தைகளுக்கு கொடுக்கறனால கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 1 சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, அதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ குழந்தைகளுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறப்போ கண்டிப்பாக இந்த உப்பு காரம் எல்லாம் ஒரு கம்மி அளவுக்கே போட்டு கொடுங்க, ஏன்னா அவங்க அங்கே போய் சாப்பிட்றப்ப அது எல்லாமே அப்சர்ப் ஆயிரும். அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லாவே க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து லைட்டாக ஒன்று வதக்கிக்கலாங்க. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 எடுத்து இருக்கிறாங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கணுங்க. இது கூட இப்போ நான் புதினா தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வருதுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கிறேங்க, ஏன்னா ஏற்கனவே 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அதெல்லாம். இப்போ இதில் பெப்பர் தூள் நல்ல வாசனையாக இருக்குங்க, பெப்பர் தூள் போடுறப்ப அதுவும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக ஒன்று கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகும் வர லைட்டாக ஒன்று கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேங்க. நான் 5 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டையை உடச்ச ஊற்றின உடனே போட்டு ரொம்பவாக கிளறக்கூடாதுங்க. அந்த சூட்டுக்கு ஜஸ்ட் ஒன்று அப்படியே விட்டுறணும், 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒன்று கலந்து விட்டால் போதுங்க. ரொம்ப போட்டு கலந்து எடுத்தோம்னா ரொம்ப ரவையாட்டம் ஆயிரும், அதனால் நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக வரணும்னா லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மெதுவாக ஒன்று கிளறி விட்டால் போதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த முட்டை கூட நல்லா சேர்ந்து வேகணுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லாவே வெந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு ஓரளவுக்கு. நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சு 75% குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அது நல்லாவே எடுத்து வடித்து ஆற விட்டுருக்குறேன். இப்போ அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ பாஸ்மதி அரிசிங்கிறப்ப நமக்கு அந்த பிரியாணியோட ஃபீலிங்கே அப்படியே கிடைக்கும். இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க, அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 75% தான் குக் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம இதே மீடியம் ஃப்ளேமில் இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு 1 லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நம்ம எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எக் மசாலா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.